நம்ம இன்னைக்கு இட்லி பொடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தொளி உளுந்து 1 கப், மிளகாய் வத்தல் 15, பூண்டு 10 பல், தேவையான அளவு உப்பு, காயப்பொடி 1 டீஸ்பூன், தோரம் பருப்பு 1/2 கப். 1 கப் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு. இது எல்லாத்தையும் வாணலி சூடாக்கி தனித்தனியா நம்ம ஒண்ணுனா வறுத்து எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷமா இதை வறுத்துட்டு இருக்கிறேன். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனோடனே அந்த வாசம் வரும், அதுக்கப்புறம் அதை மாத்திக்கிடுறோம். லைட்டா எண்ணெய் ஊத்தி பூண்டையும் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். தோரம் பருப்பு நல்ல கோல்டன் கலர்ல வதங்கிருச்சு, இதையும் தனியா எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஜீரகம் நல்ல மிளகாய் ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கு கூடயே நம்ம 1 டீஸ்பூன் காயப்பொடியை போட்டு எடுத்துக்கலாம். காயப்பொடி நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே தனித்தனியா நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கு கூட நான் கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடரா பொடிச்சு எடுத்தாச்சு. இதுல உப்பு பாத்துக்கோங்க, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடலாம். இதை வந்து ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கிறேன். இட்லி பொடி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதுல தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.